இப்ப கேளுங்க உங்களுக்கு நம்ம டவுட் என்னன்னா, நம்ம சண்ட மாதிரி டிவி சேனல்களுக்கு அதே மாதிரி மொபைல்களுக்கு இதுகளுக்கு சார்ஜ் முடியுமான்னு அதெல்லாம் தாராளமா பண்ணிக்கலாம். இவி பில் கட்டிக்கலாம், இதெல்லாம் காமனா பண்றது ₹1,000 கிடைக்கும். ஏற்றி கொடுக்கலாம் ஓவரால் இந்தியா ஃபுல்லா பண்ணலாம். வாங்கிட்டு ஒரு 48 hours ஆர்பிஐ அப்ரூவலுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, ஆர்பிஐ அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பண்ண முடியும். ஆனால் இது 1,000 ரூபா கமிஷன் கேரண்டியா இருக்கு. அது பணமா கொடுத்தாலும் சரி, பொருளா கொடுத்தாலும் சரி. அது அதுதான் சொல்றேன், பொருளா நீங்க கொடுக்குறீங்கிறத அது வந்து கெஸ் பண்ணாது. எனக்கு இது நமக்கு லாபம். அந்த வாடகை மிச்சம், ரெண்டாவது கமிஷன் மிச்சம். ஆமா, பேமெண்டா கொடுத்தாலும் அது வேற. ஆமா ஆமா ஆமா, அந்த இது கூட கேட்டுக்கலான்னு அதே மாதிரி டிவிகளுக்கு மொபைல்களுக்கு எதுல சார்ஜ் ஏத்துறதையும் சேர்த்து நமக்கு முடியும். எல்லாத்துக்கும் பெனிஃபிட். 2,000 ரூபா ஓடுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தனியாக 60 ரூபா. இப்போ நீங்க சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கீங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, நேரா உங்ககிட்ட வரும், பொருள் வாங்குவாங்க. பொருள் வாங்கினா அவங்க கார்டை ஸ்வைப் பண்றீங்க, ஏடிஎம்னு ஒரு போர்டு போட்டிருக்கீங்க. கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்றீங்க சார், ஏடிஎம் பணமும் எடுத்துருவீங்களா? ஓ ஆமா, ஏடிஎம்க்கு நான் அங்க போறதை விட ஒரு 5,000 எடுத்து கொடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்படியே இப்ப என்ன பண்ணுவோம், நீங்க கஸ்டமர் 2,000 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்கியிருக்காரு உங்ககிட்ட. இப்ப நீங்க எவ்வளவு கார்டு ஸ்வைப் பண்றதா இருந்தீங்க 2,000. ஆனா இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு 5,000 எடுத்து கொடுங்கிறாங்க. அப்ப 5,000 + 2,000 சேர்த்து 7,000 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா 7×2 = 14 கமிஷன் வந்துடும். பிளஸ் அவங்க கையில் நீங்கள் கேஷ் கொடுத்துடலாம். எவ்வளவு? 5,000. ஏற்கனவே உங்களுக்கு தர வேண்டியது எவ்வளவு? 2,000. அப்போ மொத்தமாக 7,000 உங்களுக்கு உள்ளே வந்துடும். சரிங்களா, நீங்கள் உங்களுக்கு தர வேண்டியது 5,000. ஏன்னா 2,000 வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பொருள் கொடுத்துருக்கோம், அது வந்து நமக்கு வர வேண்டியது. உள்ள வேலட்ல ஃபர்ஸ்ட் லோட் ஆகும், லோட் ஆகுற அமௌண்ட் நீங்க மூவ் பண்ணிக்கலாம்.
சேஞ்ச் பண்ணிக்கலாமா, மாத்தி போட்டுக்கலாம். அப்படியே இல்லைன்னா நம்ம கடையோட அக்கௌண்ட் கூட வச்சோம்னா சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வரணும், அது நம்ம கணக்கில் போட்டுக்கலாம். இல்லை சார், இப்போ மார்னிங்ல இருந்து ஒரு வியாபாரமே இதுல ஓடுறதா ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு 2 லட்சம் ரூபா ஓடிட்டீங்க, இப்ப 2 லட்சம் ரூபாயும் பொருள் உங்களுக்கு கடையில இருந்து வெளியே போயிடுச்சு, அப்ப 2 லட்சம் ரூபா காசு எங்கப்பா? காசு இதுல தான் இருக்குது. எங்க இருக்கு? வேலெட்ல இருக்கு. இப்ப இதுல ஒரு அட்வான்ஸ் என்னன்னா, ஈவினிங்கா இந்த பஜாஜ், எல்என்டி, முத்தூட் ஃபைனான்ஸ், மணப்புரம் கோல்டு லோன், இந்த மாதிரி இவங்க எல்லாம் கலெக்ஷன் கட்டுவாங்க. இப்ப நீங்க ஒரு முறை அந்த அவங்களுக்கு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இங்க இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க வந்துருவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்என்டில வந்து ஒரு கலெக்ஷன் பாய் வந்து ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்றாரு, அவர் ஈவினிங்க்கு மேல 8 மணி வரைக்குமே கலெக்ஷன்ல இருப்பாங்க. அவங்க 3:30 மணி வரைக்கும் வர கலெக்ஷனை போயிட்டு அவங்க கட்டிக்குவாங்க. அதுவே உங்களுக்கு அதிகப்படியா வரக்கூடிய கமிஷன் கலெக்ஷனை வந்து அதுக்கு மேல 8 மணிக்குள்ளதான் வரும். ஒரு 1-2 லட்சம் ரூபா அங்க கட்டிட்டாரு, மீதி 3 லட்சம் ரூபா கலெக்ஷன் வந்து அவர் நைட்டுக்குள்ள போய் கம்பெனியில் கட்ட வேண்டும். ஆனால் கம்பெனியும் இருக்காது, எங்க போய் கட்டுவீங்க? பேங்க்லயும் கட்ட முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினோல தான் வந்து கட்டுவாங்க. ஈவினிங்கும் ஒரு 2 லட்சம் ரூபாய கலெக்ஷனுக்கு பணத்தை தூக்கிட்டு வராரு யாரு? எல்என்டி பாய். நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? காலையில இருந்து காசு பொருளை வெளியே கொடுத்துட்டு உள்ள 2 லட்சம் ரூபாய் லோட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணுவோம்? நைட்டு 2 லட்சம் ரூபாய் வேணும், ஏதோ ஒரு பர்பஸ்க்கு வந்து உங்களுக்கு லிக்விட் கேஷ் வேணும் இல்லையா? இப்ப டிஜிட்டல் கேஷா இருக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லிக்விட் கேஷ் 2 லட்சத்தை கலெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு, சார் இது எனக்கு பில்லு அடிச்சு கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போ அவங்க ஒரு எம்சி கோடு சொல்லுவாங்க, அதை நீங்க அடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து பில்லு அடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதுல இருந்து 2 லட்சம் ரூபாய்க்கும் 300 ரூபாய் கிடைக்கும் அவங்களுக்கு. 1 லட்சம் ரூபாய்க்கு 150 ரூபா 300 ரூபாய் கிடைச்சுதா? இப்ப இதுல எவ்வளவு கிடைச்சது? 2 லட்சம் ரூபாய் வெளியே போகும்போது 400 ரூபாய் கிடைச்சுதா? இதுல ஈவினிங் மாத்தி விடும்போது 300 ரூபாய் கிடைச்சது. இப்ப என்னாச்சு? உங்க அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் போய் நீங்க கேஷ் எடுக்க தேவையில்ல. எல்என்டிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க? இங்கே வந்து கொடுத்துட்டாங்களா? 700 ரூபாய் கூடுதலாக கிடைச்சது. அப்போ ஒரு நாளைக்கு 700 ரூபான்னா உங்களுக்கு கணக்கு போட்டு ₹1,015 சார்ஜ் வரும் கஸ்டமருக்கு. சென்னை போன்ற நகரங்கள் உங்களுக்கே கேரளால மெயினான ஏரியாலாம் பாத்தீங்கன்னா 30 ரூபா வாங்குவாங்க 1,000 ரூபாய்க்கு. நம்ம பணமா தான் வாங்கிக்கணும். இப்போ ஒரு கஸ்டமர் வராரு சார், ஒரு 1,000 ரூபாய் கிரெடிட் கார்டுல பணம் எடுக்கணும், கொடுங்க நமக்கு எவ்வளவு தரணும்? ஒரு 1,030 ரூபா தரணும். 1,030 ரூபான்னு போட்ட உடனே என்ன ஆகும்? 15 ரூபா கவர்மெண்டே சார்ஜ் எடுத்துக்கும். நமக்கு அப்போ எவ்வளோ இருக்கும்? 1,015 ரூபான்னு தான் லோட் ஆகும். அப்போ நமக்கு எவ்வளோ லாபம்? 15 ரூபாய். நமக்கு வரக்கூடிய இந்த கமிஷனில் ஏதாவது ஜிஎஸ்டி பிரிமாணங்கள் இருக்குங்களா? அது எப்படிங்க? கண்டிப்பாக இருக்கும், டிடிஎஸ் பிடிப்பாங்க. அந்த டிடிஎஸ் இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 ரூபா இந்த மாதிரி டிடிஎஸ் இருக்கும். அது உங்களுக்கு இன்கம்னு இந்த 2 ரூபா தராங்க இல்லைங்களா, தரும்போது 10 பைசா 5 பைசான்னு டிடிஎஸ் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 20 ரூபா கிடைக்கிறப்ப 18 ரூபா தான் கிடைக்கும். அப்படி 2 ரூபா கிடைக்கல, 1 ரூபா 90 பைசா தான் வரும். அப்படி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறீங்க, வருஷம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோடனே உங்களுக்கு அந்த டிடிஎஸ் எவ்வளோ பிடிச்சிருப்பாங்கன்னு அப்படியே ஒரு கணக்கு, ஒரு 10,000 பிடிச்சிருக்காங்க மொத்த கணக்கு வந்துடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் 2-2 ரூபாயா 2-2 ரூபாயா எவ்வளோ கமிஷன் வாங்கியிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஷீட் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்கீங்க ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, 499,000 ரூபா வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்படியே வந்து நம்ம லாபத்தை எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? 5 லட்சம் ரூபா தான் சார் சம்பாதிச்சிருக்கேன், ஆனால் டிடிஎஸ் ஒரு 10,000 ரூபா பிடிச்சிருக்காங்க. எப்படி வாங்குறது? ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அதுக்கு ஒரு டிடிஎஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று ஒரு 10,000 ரூபா பிடிச்சதுக்கானது ஃபினோவில், அதை எடுத்து ஆடிட்டருக்கு கொடுத்தீங்கன்னா அவர் வாங்கி கொடுத்துருவார், அவ்வளோதான். 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே தாண்டுது சார், 10 லட்சம் ரூபா சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா,
ஆடிட்டர்கிட்ட சொல்லி சார் இன்கம் வந்து 9 லட்சம் ரூபா வந்து விட்டது இந்த வருஷம். ஃபினோ வந்து கணக்கு அப்படி காட்டுது. என்ன சார் பண்ணணும் அப்படிங்கன்னா, ஆடிட்டர் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், கடை வாடகை மாசம் 10,000, ஒரு 1,70,000 கழிப்பாரு. நீங்க ஒரு ஆள் போட்டிருப்பீங்க, அதுக்கு மாசம் 10,000 சம்பளம், அது ஒரு 1,70,000, 2,40,000 கழிச்சு போவாரு. இப்படியே கரண்ட் பில்லு, நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, நீங்க இப்போ 9 லட்சம் சம்பாதிச்சீங்கன்னா எவ்வளவு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கணும், கிட்டத்தட்ட 100 கோடி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கணும். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு அமௌண்ட் வேணும்ல, அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் போட்டு உங்களுடைய வருமானத்தை நெட் இன்கம் கொண்டு வந்து 4 லட்சத்துல நிறுத்துவாரு. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுது, மினிமம் 5 லட்சம் ஒரு தனிநபர் சம்பாதிச்சால் மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும்னு தானே சொல்லுது. அப்ப இப்ப நெட் இன்கம் உங்களுக்கு எவ்வளவு, 4 லட்சம், அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு கணக்கு காமிச்சிருவாரு. இதுதான் டிடிஎஸோட பிரச்சனை. அதனால வந்து நீங்க டைரக்டா இப்ப நீங்க வர கஸ்டமரு கார்டு சேவ் பண்ணும் போது வேலெட்ல பணம் லோட் ஆகும், அதை அப்படியே பண்ணிக்கலாம். இப்ப எல்என்டிஏ கூட எங்களுக்கு 10 லட்சம் கட்டி கொடுக்க சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு கார்டு சேவ் பண்றீங்க, 1.5 லட்சம் தான் பண்றீங்க அப்படின்னா, தனியா போயிட்டு நீங்க உங்க கையில இருக்கிற கேஷ் வந்து லோடு பண்ணலாம். ஃபினோவோட டைரக்ட் அக்கௌண்டே இருக்கு, அதுலயே லோடு பண்ணி எல்என்டிக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 லட்சம் கை மாத்தி விட்டா போதும், 1,500 ரூபாய் இன்சென்டிவ் கிடைக்கும். வேற என்ன சார் டவுட் ரொம்ப நன்றி.